ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தா நல்ல குவாலிட்டி ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. கேசியோடையும் அவைலபிள், நான் கேசி ஆல்சோ அவைலபிள். பப்பீஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், பில்லிங், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளோட இந்த வீடியோ எண்ட்ல கிளியரா கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அதை பாருங்க. பார்க்காதவங்க புதுசாக வந்துருக்கணும், அதை பார்த்துட்டு கால் பண்ணுங்க. நிறைய பேர் இப்படி சொன்னாலுமே அதை பார்க்காம உடனே கால் பண்றீங்க. அப்படின்ற பட்சத்தில் எப்படி அனுப்பிவிடுவோம் பில்லிங் எல்லாமே நம்ம திரும்ப சொல்ல வேண்டியது. அது ஒரு மூணு நிமிஷம் கிளியரான ப்ராசஸ், எப்படி அனுப்பிவிடுவோம் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு, சென்னை, மதுரை, இங்கே எல்லாத்துக்கும் எப்படியெல்லாம் அனுப்பிவிடுவோம், எந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட், எல்லா விஷயமும் அதிலே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பப்பீஸ் தான் இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு அதை கிளியராக பார்த்துட்டு தாராளமாக கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். பாருங்க வீடியோ கொடுப்போம். ஓகே, நம்ம ஷெப்பர்ட் பப்பீஸ் கேரிங் பற்றி உள்ள டீட்டெயில்ஸும் அதே மாதிரி ப்ராப்பரான ஃபீடிங் ஷெட்யூல்ஸ் எல்லாத்துக்கும் இந்த பப்பீஸோட ஓனர் ப்ராப்பராக சொல்லி தருவாங்க. கிளியராக ஷெட்யூல்ஸ் ப்ரோ சொல்லிக்கோங்க. உங்கள் பேரில் என்ன ஆரம்பிச்சுக்கோங்க? பாலகிருஷ்ணன். என்னோடய வீடு வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்குது. நான் பிஏ பண்ணிட்டுருக்கேன் அமிர்தா காலேஜில், ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகே ப்ரோ, இந்த இதில் எத்தனை பப்பீஸ் உண்டு? இதில் இல்லை மொத்தம் 10 பப்பீஸ் இருந்து 1 பப்பீஸ் டெத் ஆகிட்டு, ஆ சரி, பாக்கி 9 பப்பீஸ் உண்டு. ஓகே, 9 பப்பீஸில் எனக்கு வந்து 10 பப்பீஸ், 5 மெயிலும் 5 ஃபீமேலும் இருந்து. சரி ஓகே, ஒரு மெயில் பப்பி டெத் ஆகிட்டு. டிவாமிங் பண்ணிட்டீங்களா? டிவாமிங் தான் ரெண்டு வாட்டி பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஃபீடிங் நீங்கள் எப்படி ஒரு ஒரு இடத்துலையும் ஃபீடிங் வித்தியாசமாக இருக்கும். ஸோ பிரதர் நீங்க கொடுக்கக்கூடிய ஃபீடிங் இப்ப என்னலாம் ஃபீடிங் கொடுத்தீங்க அத சொல்லுங்க. 4th டேல மில்க் பவுடர் தான் கொடுத்திருக்கேன். மில்க் பவுடர், பப்பீஸோட மில்க் பவுடர், டாக் உள்ள மில்க் பவுடர் வாங்கி கொடுத்திருக்கேன். மதர் மில்க், மதர் மில்க்கும் அதோட பிளஸ் இது வந்து ஏன்னா 10 பப்பி இருக்கிற 9 பப்பி இருக்கிற டைம்ல வந்து எல்லாத்துக்கும் கரெக்ட்டா ஃபீட் கிடைக்காது. கிடைக்காது, சைஸ் கம்மியாகும். அந்த சைஸ் கம்மியாகும், பப்பீஸோட growth clear-ஆ இருக்காது. சோ அதனால வந்து மில்க் பவுடர் கொடுத்திருக்கேன். 4th டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்ப 4th நாள் ஆகும்போது பிரதர் இப்போ நக்கி சாப்பிடாது இல்லையா? நக்கி எடுக்காது. அப்போ அது நீங்க எப்படி ஃபீடிங் பண்ணீங்க? சின்ன பில்லர் வச்சு சுட்டி சுட்டி சுட்டா கொடுக்கணும். எத்தனை டிராப் கொடுப்பீங்க? அது வந்து ஒவ்வொரு டாக் எடுக்கிற கிட்ட பப்பீஸ் எடுக்கிற வந்து லெவல் போட்டு நமக்கு மேஜரான ஒரு இதுக்கு தான், அதாவது அந்த வார்மான ஒரு டெம்பரேச்சர் பப்பீஸோட இதில் மெயின் ஆகிறது தான் அந்த லைட் யூஸ் பண்ணுறது இல்லையா? அவ்வளோ தான். அது லைட் நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுருந்தீங்க அந்த லைட்? லைட் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 40 days வரை வச்சுருந்தேன். நான் 40 நாள், 14 நாள் அதான் பப்பீஸ்க்கு நினைக்கிறது 30 நாள் ஆச்சு. 29. ஓகே காய்ஸ், அது வீடியோ போஸ்ட் பண்ணுறதுனால 30 days ஆரம்பிக்கும், அதில் நமக்கு செல்லிங்கே நம்ம ஆரம்பிப்போம். ஓகே, அது மாதிரி பிரதர் நமக்கு பப்பீஸ் நீங்கள் வேறு இது மாதிரி பராமரிச்சிங்க, வீட்டில் உள்ளவங்க இந்த மாதிரி கேரிங் கொடுப்பாங்க ஃபுல் இது? அந்த பப்பீஸ் வந்து இந்த ரேஞ்சில் வந்து சைஸாக வரும், அதுக்கு ஃபுல் கிரெடிட் என்னோட அம்மாக்கு தான். ஏன்னா நான் காலேஜுக்கு போயிடுவேன், ஃபுல்லாக என்னோட அம்மா தான் கேரிங் பண்ணுறது. சரி, என்னோட அம்மா வந்து மெயினாக வந்து குறுக்கி காய்ச்சினை கொடுப்பாங்க. அப்படி குறுக்கி என்ன அந்த நவதானி அது எல்லாம் பிடிச்சது, அது ஒரு டைம் கொடுப்பாங்க. அது எப்போ இருந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க? அது வந்து ஒரு 15th day 14th கணக்கு டிவாமி பண்ணிட்டு 15th day இருந்து ஸ்டார்ட் பண்ண. அதெல்லாம் கொடுக்கலாமா ப்ரோ? பிரச்சனை இல்லை, தாராளம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆட்டம்பால் கொடுப்பாங்க, அது வந்து நாங்கள் 4th day மில்க் பவுடர் கொடுக்கும்போது ஒரு டைம் வந்து ஆட்டம்பால், ஒரு டைம் மில்க் பவுடர், அப்படி ஒரு 3 நேரம் 4 நேரம் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்போம். இது எல்லாமே நம்ம பப்பீஸ் சைஸ் இழக்கக்கூடாதுன்னு ஒரு காரணத்து வேண்டும், அது மாதிரி நல்லா சைஸ் க்ரோத்தும் வரும். அதுக்கப்புறம் வந்து ராயல் கேனன் தான் மெயின், வந்து பப்பீஸ் வந்து உண்ட பக்கம் போல வரணும்னு ஒன்றுனா அதுக்கு மெயின் பிளானிங்கே ராயல் கேனன் தான். சரி, ராயல் கேனுமே இல்லை, ராயல் கேன் இப்போ எத்தனை வாட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க? ராயல் கேன் வந்து இப்போ நான் கொடுக்குற வந்து 6 times தான் கொடுக்குறேன். 6 times. ஓகே பிரதர், வேற என்ன கேரிங் பற்றி உள்ள டீடைல்ஸ் நீங்கள் சொல்லுங்க? கேரிங் பற்றினா நான் வந்து நிறைய பேர் பண்ற ஒரு தப்பு என்னன்னா, பெரிய அடல்ட் டாக் வந்து கன்சியூ டைம்ல மட்டும் ட்ரை ஃபுட் கொடுப்பாங்க பப்பி சைஸ் ஏறணும். சரி, அது என்ன பொறுத்தல அது தப்பு. எப்பவுமே நம்ம வந்து கண்டினியூஸ் அப்பப்போ ட்ரை ஃபுட் கொடுத்தாலும் ஓகே, நீங்கள் கொடுக்காம இருந்தாலும் நீங்கள் கரெக்டான நார்மல் ஃபுட்டில் வந்து நல்லா ப்ரோட்டீன் கிடைக்கிற மாதிரி ஒரு நான்வெஜ் எல்லாம் அதெல்லாம் மெயினாக வந்து இது வந்து கார்னிவோர் ரசாகும், டாகுங்கிற அந்த கேட்டகரி வந்து கார்னிவோர் ரசாகும். அப்போ என்ன பொறுத்தவரை இதுக்கு வந்து மீட் வந்து அதிகமாக நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் என்ன பீஃபா? நான் வந்து சிக்கன், மோஸ்ட்லி சிக்கன் தான். சிக்கன் வந்து நான் சம்டைம் எப்படி கொடுப்பேன்னா ரைஸ் கூட அவிச்சும் கொடுப்பேன், சம்டைம் வந்து 38 இல்லைன்னா 48 மணிக்கு ஒரு ஃப்ரீசரில் வச்சுட்டு ஹீட்டர் இருக்கு, ஹீட்டரில் உள்ள ஹாட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த ரா மீட்டையும் கொடுப்பேன். டிஹாமி கம்பல்சரி. கூட வந்து 2 months ஆஃப்டர் வந்து என்ஆன்டி கொடுக்கறது பெட்டர். என்ஆன்டி கொடுத்தாச்சுன்னா பப்பீஸோட கலரு, கோட்டிங், ஸ்கின்னு அந்த ஐஸோட குவாலிட்டியில வந்து நல்ல பக்காவா வரும். என்ஆன்டிலேயே இன்னைக்கு நிறைய இது இருக்கு இல்லையா, நிறைய ஆப்ஷன்ஸ். ஓஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இது வருது. சரி, அது எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு இது, ஏன்னா அதோட ஃபிஷ்ஷோட டெண்டன்சி அதிகமா வருது. ஓகே, அதனால அது நல்ல ஒரு ஃபுட் ஆகும், ட்ரை ஃபுட்டு. அடுத்த லேம்பன் ப்ளூபெரி, இது ரெண்டுமே நல்லதுதான் ஜெர்மன் ஷெப்பர்ட் பொறுத்தளவில் எனக்கு தெரிஞ்சு. ஓகே சூப்பர்.
அதாவது காய்ஸ் நம்ம இன்னைக்கு வந்துட்டு வீடியோ எடுக்கும்போது ஒரு நார்மலாக நம்ம பப்பீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்கலாம்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். அப்போ பிரதர் சொன்னாங்க, பிரதர் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் அவங்களும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னாங்க, தெரியாத சில விஷயங்களும் நோட் பண்ணி சொல்லி வந்திருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களுக்கு பார்க்குறேன். அது மாதிரி லாஸ்ட்டாக இந்த வீடியோட எண்டு வரைக்கும் கிளியரான ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு காலார மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஓகே, அப்போ நம்ம சேனல் மூலமாக பப்பி வாங்குறவங்களுக்கு ஃபஸ்ட் திங் இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு பில்லிங் கொடுப்போம். அந்த பில்லிங் நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் மார்க்கெட்டில் கிராஸ் ப்ரீட் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு ப்ராப்பரான ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டிசைட் பண்ணி கடைசியாக ஒரு 3 இயர்ஸ் ஆகிட்டு ப்ராப்பர் பில்லிங்கோடு தான் நம்ம சேல் பண்ணிட்டுருக்கோம். இனிமேலும் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அதுக்கு வேண்டி ப்ராப்பராக எந்தெந்த வேக்சின் நம்ம போட்டிருக்கோம், இல்லை வேக்சின் போடலையா, அது மாதிரி ப்ராப்பர் டிவார்மிங் பண்ணியிருக்கோமா, இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்கும் வேண்டி தான் நான் ப்ராப்பரான ஒரு பில்லிங்கை நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பப்பீஸோடைய டேட் ஆஃப் பர்த்து, அது மாதிரி டிவார்மிங் ஷெட்யூல் கொடுத்துருக்குமா, எத்தனை நாள், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே, நம்ம ப்ரீடு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும். அது மாதிரி இந்த பில்லோட இதில் உங்கள் பேர் போட்டிருக்கோம், அது மாதிரி ப்ராப்பராக உங்களுடைய நம்பர் நான் மென்ஷன் பண்ணிப்பேன், அது மாதிரி எந்த டைமில் டெலிவரி, இந்த மாதிரி விஷயங்களை ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்கறது வேண்டி தான் இந்த மாதிரி பில்லிங்கை நாங்கள் மேக் பண்ணுறது. எங்கள் கிட்ட இருந்து பப்பி வாங்குற எல்லாருக்குமே இந்த மாதிரி பில்லிங் இல்லாமல் நாங்கள் பப்பீஸ் கொடுக்க மாட்டேன்னு உள்ளதையும் தெளிவாக நான் இதில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அது மாதிரி நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் டவுட்ஸ் இருக்கும். ஸோ எப்படி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் பப்பீஸ் பாருங்கள், ஏர் ஃப்ளோ எல்லாம் அதிகமாக நீட்டாகிட்டு போகும், அதில் எந்த ஒரு பயமும் வேண்டாம். அது மாதிரி நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட்டில் நினச்சிட்டு இருப்பாங்க, இன்றைக்கி பப்பீஸ் இங்கேருந்துட்டு தூரம் ரொம்ப தூரத்துலேருந்து அனுப்பி விட்றாங்களே, டிரான்ஸ்போர்ட்டில் எந்த ஒரு பயமும் இல்லையா, அது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் பிரச்சனையும் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதுக்கு ஏன் நாங்கள் சொல்கிறேன்னா, ஒரு நாள் வரைக்கும் பப்பிக்கு ஒரு துளி தண்ணி இல்லாமல் இருந்தாலும் பப்பி சர்வே ஆகும், அதாவது அது டெத் ரேஷியோவில் போகாது. அதுதான் மேஜரான ரீசன். இங்கே இருந்துட்டு சென்னை வரைக்கும் நம்ம இன்றைக்கி நைட் அனுப்புகிறோன்னா காலைல வரும், 12 hours, 14 hours எல்லாம் எந்த ஒரு பயமும் வேண்டாம், நல்லா ஃபீட் பண்ணி அனுப்பிவிடுவோம். அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்த உடனே ஒரு ஃபீடிங்கோ ஒரு தண்ணியோ கொடுத்து வீட்டில் கொண்டு வச்சுட்டு நார்மலாக ஸ்டார்ட் பண்ணி பப்பீஸுக்கு ஃபீடிங் ரேஷியோ கொடுத்தாலுமே போதுமானது, எந்த பயமும் வேண்டாம். எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட்னு உள்ளது இருக்கிறத தெளிவாக சொல்லிக்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் எல்லா மேஜர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்டர்ஸ், டிஸ்ட்ரிக்டாக மெயினான பிளேஸ், இப்போ மதுரைனா மதுரை மெயின், அது மாதிரி திருச்சினா திருச்சி மெயின், அது மாதிரி கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், பல்லடம், அது மாதிரி கிருஷ்ணகிரி வேறுனா தர்மபுரி, அந்த சைடில் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட் மெயினுக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கும் வண்டி, பெங்களூர் வண்டி தனி ரோட்டு, அது மாதிரி சென்னை வண்டி தனி ரோட்டு, அது மாதிரி மொத்தமாக வெள்ளூர் சைடு, அந்த அப்படி ஒரு தனி ரோட்டுக்குள்ளதுக்கும் நம்மக்கிட்ட டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னு நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அது மாதிரி நாங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில், இது ஒரு சின்ன ஒரு பேஸ்கெட் தான் நாங்கள் அனுப்புவோம், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு தான் நாங்கள் இது பண்ணுவோம். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஏன் நாங்கள் போடுறோம் அப்படின்னா, அது இப்போ யூரின் மோஷன் போனாலுமே இப்போ அது கால் கொண்டு வெளியில் போகும்போது அது மொத்தமாக அது ஸ்ப்ரெட் ஆகாமல் அதை இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் கழிச்சு போடுறது. உங்ககிட்ட பப்பி வந்த உடனே அந்த பேஸ்கெட்டில் இந்த பப்பி எடுத்துகிட்டு இந்த பேப்பர்ஸ் எல்லாம் மாற்றிட்டு வேறு ஏதாவது போட்டு நீங்கள் கொண்டு போகணும், அது மேஜரான ஒன்று. ரெண்டாவதாக, அதாவது இந்த மாதிரி பில்லிங்கில் நம்ம கொடுக்குறதுக்கு இன்னொரு விஷயம், அதாவது ப்ராப்பராக பப்பீஸ் புக் பண்ணி ஆல்சோ நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? அது ஏன் நாங்கள் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு நாள் 100 பேர் இப்போது ஃபோன் பண்ணுறாங்கன்னா 100 பேரும் பப்பி வாங்க போகிறதில்லை, நிறைய பேர் இன்க்யூர் பண்ணுற வேண்டி, ரைட்டுக்கு வேண்டி மட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வேண்டி கூப்பிடுங்க. ஸோ அவங்களுக்கு உள்ளதுக்கெல்லாம் நான் சொல்கிறது, ஜென்யூனாக வரக்கூடியவங்கள்ட்ட ஃபஸ்ட்டே ப்ராப்பரான ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் ப்ராப்பராக ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு நீட்டாக உங்களுக்கு என்ன பப்பி வேணும் அப்படின்னா, நமக்கு இந்த டைமில் இந்த மாதிரி லிட்டர்மெண்ட்ஸ் பப்பி எதுவும் ஒரு பொருள் கிடையாது, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம செஞ்சு அனுப்புகிறதோ இல்லை நான் வச்சுட்டு விற்கிறதோ அந்த மாதிரி கிடையாது, கரெக்டாக நல்லபடியாக ஹெல்த் இஷ்யூ எதுவும் இல்லாமல் தெளிவாக வரணும். அது மாதிரி ஹெல்த் இஷ்யூ எதுவும் இருந்துச்சுனா நாங்கள் பப்பி உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் டைம் கேட்போம், இல்லை பதா இந்த லிட்டர்மெண்ட் வேண்டாம், நெக்ஸ்ட் ஒரு 15 days அடுத்தது வருது, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி தான் நம்ம ஆர்டர்ஸே எடுப்போம். அதுவும் தான் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த ஒரு டீட்டெயிலாக இந்த இதில் நான் இதை சொல்லதுக்கு விரும்புகிறேன் என்னென்னா, எல்லாட்டுமே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களும் நான் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பாக லாஸ்ட்டாக வீடியோ உள்ளாடி நான் உங்களுக்கு மிங்கில் பண்ணுறேன். ஸோ ப்ராப்பராக புக்கிங் பண்ணி ஆல்சோ பப்பி எடுத்துக்கலாம், நல்ல குவாலிட்டி பப்பீஸ் நான் உங்களுக்கு வரும்போது ஆல்சோ யூடியூப்பில் அப்டேட் பண்ணுவேன், தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். ஓகே, பை.